ஹலோ எப்ரி வெல்கம் டு எல்ட்டு கலர் நானு உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரே நிமிடத்தில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு ஸோ அதில் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டூ வந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் மிக முக்கியமானதாக ஒன்றாவே கருதப்படுகிறது இதனால் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே இந்த ரேஷன் கார்டை சார்ந்து தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான உரிமை தொகை ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஸோ அதே மாதிரி பிஎம் கிஷான் திட்டத்தில் முக்கிய பயனாளியாக சேரணும் அப்படின்னா ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாதது ஸோ ஓஏபி பணம் அதாவது முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓஏபி பணத்துக்கும் வந்து இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ ஆதார் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு வகையில் வந்து நமக்கு ஒரு பெரும் உதவியாகவே இருந்துகிட்ருக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஊக்கத்தொகை வாங்காமல் இருக்கலாம் அதாவது உரிமைத்தொகை ஃப்யூச்சரில் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது குடும்பத் தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் பேர் வந்து இல்லை ஸோ என்னோடய கார்டு வந்து எஸ்ஸாக இருக்குது என்பிஹெட்சிஹட்சி என்சி அதாவது நான் கம்யூடிட்டி கார்டாக இருக்குது சுகர் கார்டாக இருக்குது அப்படின்னு யாருமே ஸோ ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருந்தே நம்ம வந்து நம்மளோட கார்டு வகையை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரியல் டைமாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் ஸோ இது ஏன் வந்து நான் சேஞ்ச் பண்ண சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் நிறைய பேருக்கு அவங்க வந்து ரொம்பவுமே பின்தங்கிய வகுப்பாக இருப்பாங்க எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கராக இருப்பாங்க ஸோ அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா என்பிஹெச்கேசி எஸ் என்பிஹெச்கெச்சி என்சி அதாவது சுகர் கார்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த அரிசி எந்த நலத்திட்ட உதவிகளுமே கிடைக்காது அதேமாதிரி கமாடிட்டி கார்டாக கூட கொடுத்துட்றாங்க ஸோ கமாடிட்டி கார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ந நல திட்ட உதவிகளுமே கிடைக்காது ஸோ அவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அடையாள அட்டைமா அட்டையாகவே பயன்படுத்துவாங்க என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு நான் கம்மாடிட்டி கார்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமே இதை கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஏன் சேஞ்ச் பண்ணுற சொல்றேன்னு நீங்கள் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானத்தில் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளியோர் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் இந்த மாதிரி வகையான கார்டு வந்து நிறைய பேருக்கு கொடுக்காது இருக்காங்க இது எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு கணக்கெடுப்புமே இல்லாமல் அவங்க கொடுத்துருப்பாங்க எந்த வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் அவங்களோட பேக்ரவுண்டு அவங்களோட வருமான சர்டிஃபிகேட் இன்கம் எதையுமே பேஸ் பண்ணாமல் அலாட் இப்போ நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேயே வந்து நம்ம அந்த கார்டு வகையை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ கார்டு வகையை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து சுகர் கார்டாக இருக்குது அதாவது நான் கமாடி என்சி கார்டா இருக்கு அப்படின்னா நீங்க இப்போவே ஆன்லைன்ல சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதுக்கு நான் இது ஒரு முதல் வகை வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி அல்லது டெஸ்ட்டா பிசி எந்த யூஸராக இருந்தாலும் சரி இதில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிறது பொது விநியோக திட்டத்தோட முக்கியமான வெப்சைட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா பொது விநியோக திட்டம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு அரசுன்னு இருக்குது இதோட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரபணி அவர்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் இப்போ மாற்றியிருப்பாங்க ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் வந்து இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சராக வந்து மாற்றியிருக்காங்க ஓகேங்களா இது ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் ஸோ இந்த வெப்சைட் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் தங்களது அட்டை வகையை மாற்ற இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பரை ரேஷன் கார்டோடு லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா ஸோ இப்போது பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு இருக்கும் கீழே கேப்ச்சா குடியீடு இருக்கும் ரெண்டுமே கொடுத்துட்டு நான் பதிவு செய்கிறேன் ஸோ இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ பதிவு செய் அப்படின்னு இருக்கும் பதிவு செய் அப்படின்னு நான் அதை க்ளிக் பண்ணிடுறேன் ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் நான் அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணிட்டேன் இங்கே பதிவு செய்ய அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் கொடுத்துமே பார்த்திங்கன்னா அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு வந்திருக்கு உங்களோட நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்திருக்கு குடும்ப அட்டையன் நியாய கடை குறியீடு இது எல்லாமே வந்துருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணதுமே சேவையை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம் உறுப்பினர் சேர்க்கை முகவரி மாற்றம் சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றம் சப்போஸ் ரெண்டு சிலிண்டர் இருந்துட்டு நீங்கள் ஒரு சிலிண்டர் வந்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சிலிண்டர் வகையை மாற்றிக்கலாம் ஏதாவது முகவரி மாற்றம் பண்ணுறதுனால இதுலேயே பண்ணிக்கலாம் ஏதாவது மேரேஜ் ஆகி வேறு பக்கம் போகிறீங்க அங்கே போய் புது ப்ரூஃப் நான் கொடுத்து மாற்றேன் அப்படின்னா அதை மாற்றிக்கலாம் ஸோ அட்டையை முடக்கம் செய்கிறது குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் இது எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நம்ம இப்போது அட்டை வகையை தான் மாற்ற போகிறோம் அட்டை வகை மாற்றம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அட்டை வகை மாற்றம் அரிசி அட்டை அப்படின்னு இருக்குது அரிசி அட்டையை வந்து நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்காகத்தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ உங்களது வந்து ஏதாவது இதில் கமாடிட்டி சுகர் கார்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிங்க சரிங்களா அடுத்து புதிய அட்டை வகை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்குது ஸோ ஆல்ரெடி அரிசி அட்டை தான் இருக்குது அப்படின்னா நா கமாடிட்டிஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் பண்டகம் இல்லை ஒரு முகவரி சான்றாக மட்டும் இந்த இந்த கார்டு வச்சு பயன்படுத்தலாம் அடுத்து சுகர் அட்டை ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து சுகர் அட்டை தற்போது அட்டை வகை வந்து சுகர் அட்டை இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே அரிசி கார்டாக வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு உறுதிப்படுத்தலன்னு இருக்கும் பதிவு செய் அப்படின்னு கீழே ஒரு க்ரீன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் அதை கொடுத்துருங்க மேலேயே பார்த்தீங்கன்னா ஏ வகை அப்படின்னு இருக்கும் சரிங்களா என்எஃப்எசஏ வகை அப்படின்னா உங்களோட கார்டு டைப் வந்து இங்கே ஷோவாகும் ஸோ ஆல்ரெடி பிஹெச்கெச் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு யாருமே மாற்றாதுங்க ஏஏஒய் அண்டி அதிகம் அன்ன யோஜனா திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டாக இருந்தால் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க என்பிஹெச்கெச்சாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணாதீங்க ஸோ இது வந்து ரெண்டே ரெண்டு வகை மட்டும்தான் என்பிஹெச்கெச்எஸ் என்பிஹெசெச்என்சி இந்த ரெண்டு வகை கார்டு இருக்கிறவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கார்டு வகை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்குது மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் என் பிஹெச் ஓகேங்களா இந்த மூணு கார்டு மட்டும்தான் மத்திய அரசு மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கு பெரும் முக்கிய பங்கு வகிக்குது சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்குமா உங்களுடைய உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்